வெல்கம் டு வெற்றிக்கனி. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் அனைவருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் வெறும் 7 பேரை கொண்டு ஆரம்பித்த வாட்ஸ்அப் ஜாயினிங் குரூப் இன்று 10 குரூப்பாக வளர்ந்திருக்கிறது. அதற்கு வந்து இந்த சேனலை பார்த்து ஆதரவளித்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி சம்மந்தமான செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இதில் ஒரு சில முக்கியமான கொஸ்டின் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து ஒரு சில முக்கியமான கொஸ்டின் வந்து நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக இதில் சொல்ல போகிறேன். அதை நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அதான் வழக்கமாக சொல்லுவோமே, உங்களுக்கே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோஸ்களை போகலாம். விண்வெளி செய்தியில் 11, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் டபார்னு ஆன் பண்ணி கீழே ஒரு ப்ளூ கலரில் அந்த லிங்க் தெரியும், அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோஸ்களை போகலாம். விண்வெளியில் பயன்படுத்தப்படும் மின்கலன்களை உற்பத்தி செய்ய இஸ்ரோ எந்த பொதுத்துறை நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட உள்ளது? பெல். விண்வெளியில் பயன்படுத்தப்படும் மின்கலன்களை உற்பத்தி செய்ய இஸ்ரோ எந்த பொதுத்துறை நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட உள்ளது? பெல். சீனா 2011 அனுப்பிய டியாங்காங் 1 என்ற விண்வெளி ஆய்வு நிலையம் செயலிழந்து சுற்றி கொண்டிருந்தது. தற்போது எந்த கடலில் விழுந்தது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து முடிந்தது. அது வந்து எந்த கடல்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் கடலுடைய தென் பகுதியில் அது வந்து விழுந்துருச்சு. சொர்க்கத்தின் அரண்மனை அழைக்கப்படும் விண்கலத்தின் பேர் என்ன? டியாங்காங் ஒன் அப்படின்னாலே சொர்க்கத்தினுடைய அரண்மனைன்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் வந்து படிச்சிருக்கலாம், சில பேர் படிக்காமல் இருக்கலாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தின் அரண்மனை என அழைக்கப்படும் விண்கலத்தின் பேர்னாலே டியாங்காங் 1 அப்படின்னு நான் வச்சுக்கேன். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அனுப்பப்பட்ட எந்த செயற்கைக்கோள் இஸ்ரோவுடன் இணைந்து, அதாவது இஸ்ரோவுடன் திடீரென தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது? ஜிசாட் சிக்ஸ்டி, அதாவது 6A அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து வெள்ளமாக போய் இருக்கலாம் அடித்து உடச்சிட்டு போயிருன்னு சொல்லி நான் வச்சுக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு 6 காற்றாற்று தண்ணி வந்து உள்ளே வந்து உள்ளே வந்ததுன்னா அதில் வந்து என்னாகன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வீடு முக்கியமான பயிர் இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து இழப்பு தான் அதிகமாக வந்து ஏற்படும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா GSAT-6A வந்து இழப்பை தான் கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு பணத்தையெல்லாம் மக்கள் நம்மளுடைய ஃபண்டையெல்லாம் ஒரு நிதியை ஒதுக்கி GSAT-6A சொல்லி ஒரு செயற்கைக்கோளை நம்மளால விண்ணில் அனுப்புனா அந்த செயற்கைக்கோள் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணுக்கு போனதுக்கு பின்னாடி தன்னுடைய செயற்கைக்கோளுக்கும் நமக்கு உள்ள தொடர்பு வந்து இழந்துருச்சு. அதை வந்து அந்த தொடர்பு வந்து இழக்கலை, அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இஸ்ரோ வந்து சொல்லிச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து மீட்டெடுத்தால் வந்து எந்த விதமான தகவலும் இல்லை. இது ஒரு ஃபெயிலியரான செயற்கைக்கோள். 6A அப்படின்னாலும் நமக்கு வந்து ஃபெயிலியர்னா வச்சுக்கோங்க. அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா, அடுத்த கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ கடல்சார் ஆய்வுக்கான IRNSS-1I செயற்கைக்கோளை PSLV-C41 ராக்கெட் மூலம் ஏப்ரல் 12 விண்ணில் செலுத்த திட்டம். ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் செலுத்திட்டாங்க. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏப்ரல் 12 கரண்ட் ஆஃபீஸில் வச்சிருந்ததுனால அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கடல்சார் ஆய்வுக்காக ஒரு செயற்கைக்கோளை வந்து விண்ணில் வந்து செலுத்தினாங்க. அந்த செயற்கைக்கோளோட பேர் வந்து IRNSS-1I அப்படிங்கிறது தான். அது வந்து எந்த ராக்கெட் மூலம் வந்து செலுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PSLV-C41 ராக்கெட் மூலம் தான் செலுத்தினாங்க. இந்த PSLV-C41 ராக்கெட் வந்து 1425 கிலோ எடை கொண்டது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா IRNSS-1I வந்து பார்த்தீங்கன்னா 9வது செயற்கைக்கோள். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கான பிரத்யேக வழிகாட்டி என குறிப்பிடப்படும் செயற்கைக்கோள் இது? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IRNSS-1I அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான ஒரு பிரத்யேகமான செயற்கை, அதாவது வழிகாட்டி செயற்கைக்கோள்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு செயற்கைக்கோளையுமே நம்ம இஸ்ரோ வந்து வழிகாட்டி செயற்கைக்கோள்னு சொன்னதே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு செயற்கைக்கோளை வந்து வழிகாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து IRNSS-1I அப்படிங்கிறது தான். மறந்துடாதீங்க, நமக்கு வந்து மனிதனுக்கு வந்து கண் இருந்தால் மட்டும்தான் வழியில் இருக்கக்கூடிய பாதையை நம்ம பார்த்து நடக்க முடியும். அந்த மாதிரி தான் IRNSS. IR-னா நம்ம கண், IAI அப்படிங்கக்கூடிய கண்ணை என்ன வச்சுக்கோங்க, IR ஐ கண் இருந்தால் தான் எதுக்கால வர்றது ஆர்னு நம்ம பார்க்க முடியும். அப்போ IR-னா வச்சுக்கோங்க, IRNSS-1I அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. எனக்கு எதாவது தெரிஞ்ச சில ஒரு சில முக்கியமாக உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி சொல்கிறேன். எனக்கு அது உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்குமான்னு தெரில, நீங்கள்
அது எப்படி நான் வச்சுக்கும் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனின் மேற்பரப்பை ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பர்கர் விண்கலம் 2018 ஜூலை 31 Delta IV ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்ப உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. சூரியனை ஆய்வு செய்ய ஆராய்ச்சிக்காக அனுப்பப்படும் முதல் விண்கலம் இது பர்கர். இது வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவிட்டாங்க, ஏவி இது வந்து Delta IV மூலயமா ஏவிட்டாங்க. இது இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஏன் இந்த கொஸ்டின் எடுத்து வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூரியனை ஆய்வு செய்வதற்காக நாசா வந்து ஒரு விண்கலத்தை வந்து செலுத்திருக்குன்னு இதான் முதல் தடவை. இந்த பர்கர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி போகலாம். சூரியனின் அதாவது சூரியனை மேற்பரப்பை ஆராய்வதற்காக 2018 ஜூலை 31 Delta IV என்கிற ராக்கெட் மூலம் பர்கர் சோலார் ப்ரோப் என்கிற விண்கலம் அனுப்ப நாசா திட்டம். பர்கர் சோலார் விண்கலம் உங்கள் பெயரை இடம்பெற என்ன வெப்சைட் அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டை பற்றி தான் சொல்லியிருக்கிறது. அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா https://go.nasa.gov/hot-ticket அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து நாசாவுடைய அந்த முக்கியமான அந்த பர்கர் விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ லட்சத்தினுடைய பேரை வந்து பதிவு செஞ்சுட்டு அது வந்து விண்வெளிக்கு வந்து கொண்டு சென்றிருக்கு. அடுத்தகளை வந்து பார்த்திங்கன்னா இராணுவ செயற்கைக்கோள் ஏவ இஸ்ரோ திட்டம். அதுக்கடுத்து GSAT-7 என்ற செயற்கைக்கோள் விமானப்படைக்காக ஏவப்பட உள்ளது. RESAT-2A என்ற செயற்கைக்கோள் கப்பற்படைக்காக ஏவப்பட உள்ளது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Agni-5 ஏவுகணை விரைவில் இராணுவத்தில் சேர்க்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. நாசா 2021 மார்ச் மாதம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த வீடியோ வாட்ச் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மேலும் வந்து இது போன்ற கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம வெட்டிக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.